ஹாய், உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சபரியின் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஹோம் மேட் ரோஸ் மில்க். ஆமாங்க, நோ கெமிக்கல் நோ கலர். கெமிக்கல் இல்லாத இந்த ரோஸ் மில்கை வெறும் ரோஜா பூல இருந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். அதுக்கு தேவையானது நல்ல ஒரு ரோஜா பூ எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ ரோஜா பூவை வாங்கி அதை வீடியோல காட்டுற மாதிரி அந்த இதழ்கள் எல்லாத்தையும் பிரிச்சு அதை வந்து நல்லா கழுவிட்டு அதை ஒரு அவியல் போட்டு வச்சுக்கிடணும். அவியல் போட்டு அதை மிக்சியில அடிச்சும் வச்சுக்கிடணும். இந்த பீட்ரூட் வந்து கண்டிப்பாக வெறும் ரோஜா பூ நமக்கு வந்து கலர் தராது. கலர் இல்லாமல் குடிச்சா அது குடிச்ச மாதிரியே இருக்காது. அதுக்காக ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ணாம நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இந்த பீட்ரூட்டை அரைச்சு அதோட சாரை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, அதை மிக்சியில் அடித்து அந்த சாரை மட்டும் எடுத்து வச்சுக்கிடணும். மிக்சியில் அடித்து நல்லா வடிகட்டி அந்த கொதக்க கொதக்கன்னு இல்லாமல் நல்லா சாரை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அந்த ரோஜா. அந்த ரோஜாவை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா மைய அடித்து அதை வந்து கொஞ்சம் அந்த சாரை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். 1 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதை நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸு ஒரு டப்பால் இதுலையாவது உங்களுக்கு தேவையானதில் போட்டு அதில் கொஞ்சமாக அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரோஜா பூ, அந்த சாரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது லைட்டாக கலர் மாறும். இந்த கலர் வந்து உங்களுக்கு போதும்னா ஓகே, இதோடு விட்டுடலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பீட்ரூட் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் போல் சேர்க்கணும். கொஞ்சமாக சேருங்க, அதுவே கலர் வந்துடும். இதை வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த இது உங்களுக்கு ப்ராசஸ் தெரியும். தந்துருச்சா, இப்போ அவ்வளோதான், இது வந்து வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜீனி சேர்க்கணும். ஜீனிக்கு நான் 1 கிலோவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் வந்து ஜீனி சேர்த்துருக்கேன். ஏன்னா ஜீனி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பால் வந்து கொஞ்சம் 1 லிட்டருக்கு 1/4 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணி நல்லா சுண்ட காய்ச்சி வச்சுக்கோங்க. டீக்கு போடுற மாதிரி நம்ம ஜீனி போட முடியாது, கொஞ்சம் தூக்கலாக தான் போடணும். 1 லிட்டருக்கு வந்து 1/4 கிலோ ஜீனி போல கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அதிகமாக தெரிஞ்சால். சரிங்களா, இது அவ்வளோதான் ப்ராசஸ், அவ்வளோதான். இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரீசர் இல்லை நல்ல கூலிங்கில் வச்சுட்டு அதை நம்ம ஒரு ஜூஸ் பவுலில் மாற்றணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு சூப்பரான ஹோம் மேட் ரோஸ் மில்க் ரெடி. மேக்ஸிமம் கடையில் வாங்கக்கூடிய ரோஸ் மில்க் எல்லாமே வந்து ரோஸ் எசன்ஸ் 30 ரூபா 40 ரூபாய்க்கு வெளியே விற்கக்கூடிய எசன்ஸில் ஜீனியை மிக்ஸ் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் விற்பாங்க. அது உண்மையிலேயே உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது, ஏன்னா அது வந்து தேவையில்லாத கெமிக்கல் அதில் இருக்கும். இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றதுனால ஒரு நேச்சுரலான ஒரு ஹெல்த்தியான ஃபுட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த சம்மருக்கு இந்த ஹெல்த்தியான ட்ரிங்க் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோக்களுக்காக வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.